சூர்யாவின் புது ஹேர் ஸ்டைலுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் தெரியுமா? சூர்யாவின் லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு பின்னால் ரகசியம் தெரிய வந்துள்ளது. சூர்யா நீளமான தலைமுடியுடன் இருக்கும் வீடியோ வெளியாகி வைரலானது. அதை பார்த்த ரசிகர்களோ, வெற்றிமாறனின் வாடிவாசல் படத்திற்காகத்தான் சூர்யா இப்படி தலைமுடியை நீளமாக வளர்த்திருக்கிறார் என்கிறார்கள். இந்நிலையில் இது குறித்து சூர்யாவிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது, லாக்டவுன் நேரத்தில் தலைமுடியை வளர்த்தேன். என் ஹேர் ஸ்டைலை பார்த்த இயக்குனர் ஒருவருக்கு அது பிடித்துவிட்டது. இதையடுத்து லுக் டெஸ்ட் செய்தேன். கௌதம் மேனனுடனான என் அடுத்த படத்தில் இந்த ஹேர் ஸ்டைலில் தான் நடிக்கவிருக்கிறேன். கௌதம் மேனன் படத்திற்காக தீபாவளி முடிந்ததும் 5 முதல் 10 நாட்கள் ஷூட்டிங்கில் பங்கேற்கிறேன். மேலும் இதே ஹேர் ஸ்டைலில் வேறு ஒரு இயக்குனர் படத்திலும் நடிக்கிறேன் என்றார். யார் அந்த இயக்குனர் என்று கேட்டதற்கு சூர்யா பதிலளிக்க மறுத்துவிட்டார். பாண்டியராஜன் படத்தில் நடித்து முடித்த பிறகே சூர்யா வெற்றிமாறனின் படத்தில் நடிப்பார் என்று கூறப்படுகிறது. முன்னதாக சூர்யா ஹரி இயக்கத்தில் அருவா படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். பின்னர் அந்த படத்தில் இருந்து சூர்யா விலகிவிட்டதாக கூறப்பட்டது. சூர்யாவுக்கு பதில் அருண் விஜயை வைத்து அருவா படத்தை இயக்க ஹரி முடிவு செய்ததாக தகவல் வெளியானது. இதற்கிடையே சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள சூரரை போற்று படம் ஏர் டெக்கன் நிறுவனர் கோபிநாத்தின் வாழ்க்கை வரலாற்று படம் தான் சூரரை போற்று. இது சூர்யாவின் கரியரில் மறக்க முடியாத படமாக அமையும் என்றும் நம்பப்படுகிறது. ஒரு ஹிட் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கும் சூர்யாவுக்கு சூரரை போற்று நிச்சயம் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்திற்காக சூர்யா தன் உடலை வருத்தி நடித்துள்ளார். படத்தின் பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகிவிட்டது. அதே போன்று படமும் ஹிட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரரை போற்று படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி நடித்துள்ளார். படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். சரி, இந்த சமயம் நடிகர் சூர்யா அவர்களுடைய இந்த புது ஹேர் ஸ்டைல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.